ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 10:2 அந்நியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்பி வைக்கும். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பணம் மனிதனுக்கு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவு செல்வம் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. அநேக மனிதர்கள் நீதியாய் சம்பாதிக்கிறவர்களும் உண்டு, அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்களும் உண்டு, துன்மார்க்கமாக பணங்களை சம்பாதிக்கிறவர்களும் உண்டு. ஆகையால் இந்த துன்மார்க்கமாய் சம்பாதிக்கப்பட்ட செல்வத்தை குறித்து, திரவியத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அது ஒன்றுக்கும் உதவாதுன்னு தேவன் சொல்றார். அவருடைய வேதம் சொல்லுது, அவருடைய வசனம் சொல்லுது, துன்மார்க்கமாக அந்நியாயமாக சம்பாதித்த செல்வம் ஒன்றுக்கும் உதவாது, ஆனால் நீதியோ மரணத்திற்கு தப்பி வைக்குமா? எனக்கு அன்பான நம்முடைய தேவனாகி கர்த்தர் நீதியின் தேவன். இந்த நீதியின் தேவன் நம்மளை என்ன செய்யறார்னா, மரணத்திற்கு தப்புவிக்கும்படியாய் அவருடைய நீதி உள்ள வசனங்களை நம்முடைய உள்ளத்திற்குள் வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்மளை மரண கண்ணிக்கு, மரணத்திற்கு, வியாதிக்கு, விபத்துக்கு, ஆபத்துக்கு, ஏவுதலுக்கு, செய்வினைகளுக்கு, மந்திரவாதங்கள் இவைகள் வழியாய் வருகிறதான மரணங்களுக்கு தப்பு வைக்கிறதற்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நீதியாயிருக்கிறார். அந்த நீதிபரரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அப்பா நீர்தான் என் செல்வம், நீர்தான் என் நீதி, நீர்தான் என்னை போஷிக்கிறவர், நீர்தான் என்னை நடத்துகிறவர் என்று கையில் இருக்கிற செல்வன் உள்ள நடத்த விடாதபடி கையை பிடித்த நீதிபரராகி இயேசு உங்களை நடத்தும் பொழுது மரணத்திற்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்கு அன்பான உங்கள் சிநேகிதர்களையும் உங்கள் அயலான்களையும் கர்த்தர் மரணத்திற்கு தப்பு வைப்பார். கண்களை முடினவர்களாய் இன்னும் அந்த நீதிபரரை பற்றி கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்றும். அந்நியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்பு வைக்கும். ஆமேசப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நீர் விதைத்த நீதிக்காக நன்றி. மரணத்திற்கு எங்களை தப்பு வைக்கிற உமது உத்தம குணத்திற்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜீவனால் நிரப்பப்படட்டும், மரண கயிறுகள் அறட்டும், புது வாழ்வு அவர்களுக்கு வரட்டும், நீதி அவருடைய வீட்டிலையும் அன்றைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் நிலைத்திருக்க உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நன் ஹத்திரவேரு ஓ இயேசுவே, நான் இன்னன விட்டு பாலலாரேனு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாவ் எ பிளஸ்டு டே. ஆமென்.